சார், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். இந்த ஐகே பில்டர்ஸ் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு, இந்த கட்டுமானத்துறைங்கிறது உங்களுடைய பாரம்பரிய தொழிலா, இதில் எப்படி அனுபவம் வந்தது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷன். உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்கள் கம்பெனி பேர் சொல்லிட்டாங்க. என் பேர் முகமது இக்பால். ஐகே பில்டர்ஸுங்க கட்டுமான தொழில் 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து சின்னதுலேருந்து என்னுடைய ஃபாதர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய அனுபவத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்கிறதை பார்த்துக்கிட்டு அதை இப்போ அப்படியே பின்தொடர்ந்து நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்ன வரலையும் 5 வருஷம் ஒரு 45 வீடு கட்டி முடிச்சிருந்தேன். இன்ன வரலையும் எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களுடைய திருப்திகரமாக தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கட்டுமான பொருள்களில் எல்லாமே தரமான ஒரு பொருள்கள் தான் எதுவுமே. நான் எனக்கு வந்து ஒரு சூப்பர்வைசரோ அது எதுவுமே யாருமே கிடையாது. எல்லாமே என்னுடைய மேற்பார்வையில் தான் செயல்படுது எதுவுமே. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து சூப்பர்வைசரை வச்சு பார்த்து எதுவுமே செய்வாங்க, எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு 5 தர 7 தர சைட்டுக்கு வந்து என்னுடைய பார்வையில் தான் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்களா இல்லை உங்களை அப்பாட்ட கிடைத்த அனுபவம் தானா? என்னுடைய ஃபாதருடைய அனுபவத்தில் இருக்கேன். இருந்தும் நான் வந்து இந்த இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் இது சிங்கப்பூரில் போய் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ கட்டுமானத்துறை 2 வகைகள் இருக்குது சார். ஒன்று வந்து இந்த அனுபவம் வாய்ந்த கொத்தனார் மேஸ்திரி போன்றவர்கள் செய்கிறது, இன்னொன்று உங்களை மாதிரி இதில் படித்தும் அனுபவம் பெற்று செய்யக்கூடியவர்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? படித்ததில் வந்து நம்ம வந்து இப்படி தான் சிறப்பாக செயல்படலான்னு ஒரு மைண்ட் இருக்கும். ஆனால் அனுபவங்கிறது வந்து நம்ம கிட்டக்க இருந்து பார்க்கும்போது அதில் எப்படி எப்படி நெளிவு சிலிவுகள் செய்கிறாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நேரடி இடத்தில் படிப்புங்கிறது அது வேற இது. நேரடி பார்வையில் வந்து அனுபவங்கள் அதிகமாக ஏற்படும். நேரடி பார்வையில் தான் அதிகமாக ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த இதில் என்னென்ன நுணுக்கங்களை வச்சு செய்கிறங்க போகிறேங்க அப்படிங்கிறத என்னுடைய மைண்டில் நான் ஏற்றிக்க முடியும். இதை அப்படியே ஏற்றிட்டு நான் இப்போ செய்யக்கூடிய இடத்துல பின்பற்றுறதுக்கு எனக்கு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்காது. நீங்கள் அப்படியே டோட்டல் கான்ட்ராக்ட் செய்வீங்களா இல்லை கன்சல்டிங் மட்டும் செய்வீங்களா, லேபர் கான்ட்ராக்டில் செய்வீங்களா? நான் டோட்டல் கான்ட்ராக்ட் தான். உங்கள் பில்டிங் இப்போ இத்தனை ஸ்கொயர் ஃபீட்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு பேசி டோட்டல் கான்ட்ராக்ட் தான். எதை நான் இது இல்லை, ரினோவேஷனும் அந்த பார்த்துக்கிறேன். அதுவும் ஒன்று இப்போ டோட்டல் கான்ட்ராக்ட்னா ஆவரேஜாக எவ்வளோ சார் சதுரடிக்கு? எவ்வளோ சார் சதுரடிக்கு வந்து 1.61 1.6. இப்போ நாங்கள் வந்து இந்த கட்டுமானத்துறை விழிப்புணர்வு ஆய்வுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். சரி, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 100 பில்டிங்ஸ் எடுத்து பண்ணுறோம். எங்களோட சிட்டியிலையும் ரூரல் பகுதியிலையும் ரெண்டையும் கவர் பண்ணி பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 1600 1700 கோட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை மாதிரியே இந்த துறையில் ஒரு 15 ரூபா அனுபவம் உள்ளவர்கள் ஒரு 1200 1300 கூட பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குமா சதுரடிக்கு? இல்லை, காரணம் என்னன்னாக்க அதில் உள்ள தரத்தை தான் கம்மி பண்ணிக்குவாங்க. இப்போது சதுரத்துக்கு 1.5 1.4 வாங்கும் போது தரம் கம்மியாயிடும். என்ன பொறுத்தவரையும் நான் பேசுகிற கிளைண்ட்டை ஓப்பனாக பேசிடுவோம், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. நீங்கள் நான் செய்கிற வேலையில நீங்களே நேரடியாக வந்து அங்கே வந்து பார்க்கலாம். என்ன செய்கிறோம், என்ன பொருள் வாங்குறேன், என்ன இருக்கிறோம், எப்படி செய்கிறேன் எல்லாமே அந்த கிளைண்ட் வந்து நேரில் வந்து பார்க்கலாம். காரணம் வந்து என்னுடைய வந்து மெயினாக நான் என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து தரம் தான். தரத்தை வச்சு தான் நான் எல்லாமே நான் நினைக்கிறது. ஏன்னா இந்த குறைச்ச ரேட்டில் செய்கிறவங்க வந்து இந்த சிமெண்ட்டு கம்பிகள் மற்ற இதிலெல்லாம் வந்து குறைச்ச ரேட்டில் வாங்க, என்கிட்ட அந்த இதுக்கு வேலையே கிடையாது. எல்லாமே நல்ல தரம் வாய்ந்ததில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னவரையும். அதனால் இன்றைக்கி தொடர்ந்து எனக்கு கட்டுமான பணிகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா? ரேட்டு குறைஞ்சா வந்து விலை குறையும் பார்க்குறாங்களா இல்லை குறைந்த யார் கட்டுறாங்களோ அவங்க கொடுத்துறாங்களா? ஒரு சில பேர் வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் குறைச்ச ரேட்டில் உள்ளவங்களாம் ரெடியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கட்டுறதுல வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து கொஞ்சம் குறைபாடுகள் அந்த வீட்டில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்ன வரலையும் என்னுடைய பார்வையில் கேள்விப்பட்டது வரலையும் மற்றவங்க செஞ்ச இடத்த நான் மறுபடியும் நான் செஞ்சுருக்கேன் அந்த இடத்துல. காரணம் வந்து இதே மாதிரி குறைச்ச ரேட்டில் வந்து செஞ்சுட்டு அங்கே கரையாக வந்துருச்சு, இங்கே வந்து இந்த லீக்கேஜ் வாட்டர் லீக்கேஜ் வருது அப்படி இப்படின்லாம் இருக்குது. நம்மள்கிட்ட அந்த இதுக்கெலாம் இல்லை. நாம் என்ன கேரண்டியாக இல்லை, எல்லா கிளைண்ட்டையும் சொல்லிடுறது 10 வருஷம் கேரண்டி. நான் பார்க்குற வேலையில் எந்த ஒரு சிங்கிள் ஒரு ரிப்பேர் வராத அளவுக்கு சொல்லிட்டு நான் கேரண்டியாக இன்ன வரலையும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல்
ஓகே சார். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய பகுதி கும்பகோணம் தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி முஸ்லீம்ஸ் அதிகம் வாழக்கூடிய பகுதி, வெளிநாட்டை சார்ந்த என்ஆர்ஐ இருக்கக்கூடிய இடங்கள், அவங்களுடைய அந்த கட்டுமான வடிவமைப்புங்கிறது எப்படி இருக்குது, நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவ் எப்படி செய்கிறீங்க, இதில் வரைபடங்கள் உள்ள வடிவமைப்புகளை எப்படி இருக்குங்க? வடிவமைப்பு நான் வந்து என்னுடைய யூகத்தில் வடிவமைப்பு என்று நான் கொடுப்பேன், அது அவங்களுக்கு அது வந்து திருப்திகரமாக இல்லை என்றாலும் அவங்களுக்கு அந்த வடிவமைப்பில் திறமைகள் இருந்தால் அவங்க எங்களுக்கு அதை கொடுத்தாங்க, அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணுறதுக்கும் இருக்கு. மொத்தத்தில் வந்து என்னுடைய இது இல்லாமல் அவங்களுடைய சட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நயனா என்னுடைய வீடு கிடையாது, உங்களுடைய வீடு அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கத்தான் நான் செஞ்சு கொடுக்கணும். என்னுடைய விருப்பத்தக்கமே நான் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு இதுவும் வடிவமைப்புலேருந்து எல்லாமே நான் செய்கிறதில்லை. உங்களுடைய அப்ரூவல், கிளைண்ட்டுடைய அப்ரூவல் இருந்தால் தான் நான் எதுவுமே செய்கிறது. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து கட்டடங்கள்ங்கிறது வடிவமைப்பு வந்து ஒரு புறம் இருந்தாலும் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை தரம் இருக்கு இல்லையா, இந்த தரத்தில் எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது கிளைண்ட்டு எந்தளவு புரிந்து கொள்கிறாங்க நீங்கள் தரம் பயன்படுத்துறது? அதுதான் நான் சொல்கிறேங்களா, கிளைண்ட்டு வந்து நான் வீடு கேஞ்ச யாரும் அவங்க இப்போ இந்த வீடு கட்டுறவங்க வெளிநாட்டில் இருந்து வேறு மற்ற அவங்க ரிலேட்டிவ் யார் இருந்தாலும் அவங்களுக்கு நேரடியாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வசூலி இருப்பாரு. எதாக இருந்தாலும் நான் வீடு இதுங்கும் போது இந்த மாதிரி எதை வச்சு செய்கிறேன், எவ்வளோ சிமெண்ட் கலவைகள் போடுறேன், என்ன மரம் வாங்குகிறேன், என்ன கல் வாங்குகிறேன், என்ன கம்பி போடுறேன், இப்போ 10 mm 15 mm இப்படிலாம் கம்பி போடுறேன், எல்லாத்துக்குமே அவங்களுடைய மேற்பார்வையில் நான் செய்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு வந்து பணம் வாங்கிட்டு நான் தரம் கம்மியாக கொடுத்தேங்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. அதனால் நான் எதுவுமே வந்து அவங்களுடைய இதை வச்சு தான் நான் எதுவும் செய்கிறது. இன்ன வரையில் அகந்தரில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை என்னுடைய இதில். சரி, ஒரு கிளைண்ட்டை ஒரு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கிறப்போ ஒரு எஸ்டிமேட் கொடுப்பீங்க இல்லையா, 1600 ரூபான்னாக்கா ஒரு 20 லட்சம் ரூபா பில்டிங் முடிக்கிறீங்க, இந்த எஸ்டிமேட்டை கூடுதல் ஆகுமா இல்லை வந்து அதுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துருவீங்களா, இதில் வந்து கிளைண்ட்டுக்கும் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? எஸ்டிமேட்டு இன்ன வரலையும் நான் பார்த்தது வரலையும் பேசின எஸ்டிமேட்டில் தான் முடிச்சிருக்கேன். நம்ம பேசும்போதே நாங்கள் இன்னது செஞ்சு தருவோம், இப்படி செய்வோம், இப்படி டைல் செஞ்ச போட்டு தருவோம், இன்ன இடத்துல இப்படி செய்வோம்னு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். இதை இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேறு விதத்தில் எங்களுக்கு இந்தந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இப்படி செய்ய வேணும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த காஸ்ட்டை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம், ரேட்டு ஏற்று. இப்போ எத்தனை வருடம் அனுபவம் சார்? எனக்கு 15 வருஷம். இந்த 15 வருட அனுபவத்தில் ஒரு 40 மீட்டிங் மேலே பண்ணிடுவோம். உங்களுக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? இன்ன வரலையும் கிளைண்ட்டு நான் கட்டினதுலேருந்து அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்நேரத்தில் நான் ஐக்கிய பில்டர்ஸ்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், எனக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு ரெக்கமெண்ட் பண்ணதுனால எனக்கு தொடர்ந்து கடவுள் புண்ணியத்தில் இந்த தொடர்ந்து வீடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் உங்களுடைய கவரேஜ் இருக்குது? எனக்கு வந்து தஞ்சாவூர் டு கும்பகோணம் சரௌண்டிங்கில் நான் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்போ அதிக எஸ்டிமேட்னா எவ்வளோ எஸ்டிமேட் வரைக்கும் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, மதிப்பீடுன்னு சொல்லலாம்? மதிப்பீடு வந்து 65 lakhs வரையும் நான் பண்ணியிருக்கேன். எத்தனை ஃப்ளோர் சார்? 2 ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ளோர். ஓகே சார். இங்கே வந்து சாயில் கண்டிஷன், மண்ணோட பரிசோதனை, மற்ற ஸ்ட்ரக்சரல் சைடெலாம் எப்படி ஆலோசனை போயிருக்கிறீங்க வாழ்க்கைங்க நீங்கள்? எங்கிட்ட வந்து என்னுடைய பிரதர் இன்ஜினியர், எதாக இருந்தாலும் நாங்களும் அவங்களும் கன்சல்ட் பண்ணி தான், என்னுடைய இதில் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னுடைய பிரதர் சிவில் இன்ஜினியர் இருக்கிறதுனால அவரோட கூடுதல் ஒத்துழைப்போடு இருந்துக்கிட்டு எதாக இருந்தாலும் வந்து அதில் ஈடுபாடோடு தான் செய்யுது. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து கட்டுமானத்துறையில் எதிர்கால திட்டம் இருக்கும் இல்லையா, இப்படி இந்த கட்டுமான கொண்டு போகணும், என்ன எதிர்கால திட்டம் இதில் உங்களுக்கு? இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நான் பணத்தை எதிர்பார்க்கல, எனக்கு வந்து வீடு நல்லா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே அதிகமாக நல்லா செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குது அதுதான். பொருளாதாரத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கல. காரணம் வந்து எனக்கு வந்து உங்களுடைய சட்டிஸ்ஃபேக்ஷன், கிளைண்ட்டுடைய சட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு மெயினாக வேணும். அது வந்து நீங்கள் நிறைவடைஞ்சிருக்கீங்களா, கோல் பண்ணியிருக்கீங்களா திருப்தி? இந்த வரையும் கோல் பண்ணதுனால தான் 15-16 வருஷத்தில் நம்ம காலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து கட்டுமானத்துறையில் அதிநவீன மெட்டீரியல்லாம் வந்துருச்சு, நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெட்டீரியல் இன்றைக்கி இந்த மாதிரியான மெட்டீரியல் அதிகமாக பயன்படுத்துறீங்களா, இல்லை பழைய மெத்தேடு தான் இன்னும் மெட்டீரியல்? இல்லை 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 சார், நான் இப்போ புது மெத்தேடில் தான் எல்லாம் இருக்கிறேன். பழைய மெத்தேடுகள்லாம் இப்போ இதுங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமும் இப்போ பழைய மெத்தடில் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் இப்போ புது மெத்தேடுகளில் தான் எல்லாமே செய்யும். தரங்கள் எல்லாமே இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் இப்போ இது இல்லை. இப்போ மணல் கிடைக்காதனால எம்சாண்ட் போடுறேன். எம்சாண்டில் வந்து நான் வந்து எப்போதும்
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போடுறது, எம் சாண்ட் பி சாண்ட். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் மணல் கிடைக்காததுனால நான் கிளைண்ட்டு சொல்லிடுறது மணல் இந்த ஏரியாவில் கிடைக்காது. அதனால் ஏன்னா ஒரு சில கிளைண்ட் வந்து இன்னும் பழைய காலத்து மொழியாக அவங்க நினைக்கிறாங்க மணலில் கட்டினா தான் வீடு தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு. எம் சாண்டு தான் உள்ளத்துலேயே மணலோட அதிகமாக 20% ஸ்ட்ராங்னஸ். ஏன்னா வெளிநாட்டிலலாம் 50 மாடி 60 மாடி கட்டுறாங்க, அவங்க எல்லாம் வந்து எம் சாண்ட் பி சாண்டில் தான் கட்டுறாங்க, தரம் நல்லா இருக்கு. அதனால் என்னுடைய கிளைண்ட்டு நான் உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார், பெரும்பாலும் என்ஆர்ஐ இருக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து இன்டீரியர்லாம் வெளிநாடு வீடுகளில் பார்ப்பாங்க. இங்கே வந்து இன்டீரியர் எந்தளவு கவனம் செலுத்துறீங்க, மற்ற மாடுலர் கிச்சன் ஷோகேஸ் இந்த வடிவமைப்புகளை எந்தளவு கவனம் செலுத்துறீங்க? மாடல் கிச்சனும் நாங்கள் செஞ்சு தரோம். அதுக்கு நம்மள்கிட்ட ஆள் எல்லாத்துக்குமே, நான் என்ன வீட்டுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ளதுக்கு எல்லாத்துக்கும் ஆள் எங்கள்கிட்ட என் கையில் இருக்குது. அதனால் உங்கள் விருப்பத்துக்கு பார்த்தா அந்த மாதிரி அந்த மாடர்ன் கிச்சனும் ஒரு 4 வீட்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். எபோ 2 லேக்ஸில் வந்திருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்டாக, எதுவுமே குறைபாடுகள் இல்லை. எல்லாம் நம்மள்கிட்ட வந்து அறிவு நல்ல ஒரு அனுபவசாலி உள்ள ஆளுக தான் எங்கள்கிட்ட இன்ன வழியாக இருக்குது. எலக்ட்ரீஷியன் முதல் கொண்டும் எங்கள் வந்து லைசன்ஸ் ஹோல்டரு ப்ளஸ் ப்ளம்பரு இவங்க எல்லாம் லைசன்ஸ் ஹோல்டர் தான் வந்து, எக்ஸப்ட் மேன்ஸுக்கு கொத்தனாரை தவிர பாக்கி எல்லாமே நம்மள்கிட்ட வந்து நல்ல அனுபவசாலிகளை தான் வச்சு இன்னவரையும் இது கட்டுமானத்தில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சர்வேல வந்து ஐக்கிய பில்டர்ஸ் அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைத்திருக்கு. இந்த அங்கீகாரத்திற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அங்கீகாரத்துக்கு காரணம் என்னுடைய வேலைப்பாடுகள், கிளைண்ட்டுக்கு எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் என்னுடைய அங்கீகாரம் மேலும் மேலும் உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வழிகாட்டி குரு யார் இந்த சிறிய பொறுத்த வரைக்கும்? என்னுடைய வழிகாட்டி குருன்னா என்னுடைய தகப்பனார் சொல்லலாம், ப்ளஸ் என்னுடைய இந்த கட்டுமானத்துக்காண்டி கொஞ்சம் படித்த ஒரு படிப்பு, ரெண்டுமே எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த இதில் போயிட்டு இருக்கு. உங்கள் தந்தை பேர்? எங்கள் தகப்பனாருடைய பேர் முகமது காசி. ஓகே சார், இன்னைக்கு கட்டுமானத்துறையில் புதியவர்கள் வர்றாங்கல்ல, இவங்க வெற்றி பெறணும்னா என்ன தகுதிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க வெற்றி பெறணும்னாக்க இதற்கு முன்னாடி செஞ்சவங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு போனாங்க, அவங்கள்ட்ட அந்த அனுபவங்கள்ல எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு உடனே போய் ஒரு வேலையில் போய் சேர்ந்தோம்னாக்கா அது சக்சஸ் ஆக முடியாது. ஒரு இடத்துல போய் வேலை பார்த்து அதில் உள்ள அனுபவத்தை எடுத்தால் தான் ஒரு இடத்துல போய் நம்ம செய்ய முடியும். எது இருந்தாலும் அனுபவங்கள் வேணும், படிப்போட அனுபவங்கள். அதே மாதிரி புதுசாக வர்றவங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து அவங்க கூட்டமைப்பாக இருந்துக்கிட்டு அவங்க எப்படி செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, நீ என்ன செய்கிற, ஏது செய்கிற, இது செஞ்சால் எப்படி அப்படின்னு அந்த அனுபவத்தை கேட்டு அவங்க செஞ்சுன்னா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார், உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன சார்? என்ன வச்சுருக்கீங்க? என்னுடைய எதிர்கால திட்டம் இன்னும் மேலும் மேலும் நான் நல்லா எல்லாருக்கும் நல்லா சிறப்பாக கட்டுமான தொழில் கட்டு கொடுக்கணுங்கிற ஒரே இது தான் என்னுடைய நோக்கங்கள். வந்து பணம் சம்பாதிக்கணும் போகணும் வரணும் அந்த நோக்கங்கள், என்னுடைய நோக்கங்கள் வந்து கிளைண்ட்டுடைய மனம் பூர்ண மன திருப்திகள் ஏற்படும், அதுதான் மெயின். ஓகே சார், இப்போது ஒரு கட்டுமான நிறுவனம் கட்டுமானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐக்கிய பில்டர்ஸில் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு 2 வார்த்தையில் கோல்டன் மேடம் என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட கொடுக்குறதுனால கிளைண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? பெஸ்ட் அண்ட் எக்ஸலன்ட், இதுதான் பெஸ்ட் அண்ட் எக்ஸலண்ட். அவங்க ரொம்ப இது இதில் எங்கே இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வரலையும் வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் கட்டுமானத்துறை சார்ந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் ஏதாவது போயிருக்கீங்களா? இன்ன வரலையும் சிங்கப்பூர் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், புருணை போயிருக்கேன். இப்படிலாம் எல்லா நாட்டிலும் கட்டுமான தொழில் எல்லாம் அங்கே உள்ள அனுபவத்தர்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். எல்லாத்தையும் கூட்ட வச்சு தான் என்னுடைய இதில் நான் இன்ன வரலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. சார், உங்கள் பேர் சொல்லிங்க, கம்பெனி பேர் சொல்லிங்க, கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் சொல்லிங்க. என் பேர் முகமது இக்பால், ஐகே பில்டர்ஸ். கான்டாக்ட் நம்பர் 7305758438, பண்டாரவாடி, தஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்.